ஹலோ வணக்கம், இது உங்கள் எலோ செட்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகரும் இயக்குநரும் நடன இயக்குநருமான ராகவ லாரன்ஸ் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் புத்திரன். இப்படம் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. தற்பொழுது படத்தின் ரிலீஸுக்கு வியாபாரம் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் படத்தின் முதல் பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. தற்பொழுது படக்குழு இப்படத்தின் படப்பிடிப்பு முழுவதுமாக முடித்துவிட்டதாக புகைப்படத்தை வெளியிட்டு அறிவித்துள்ளனர். இப்படத்தின் தயாரிப்பாளர் கதிரேசனே ருத்ரன் படத்தையும் இயக்கி வருகிறார். இது இவரின் முதல் இயக்கமாகும். முக்கிய கதாபாத்திரங்களில் பிரியா பவானி சங்கர் மற்றும் சரத்குமார் நடித்துள்ளனர். இப்படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மகள் ஐஸ்வர்யா ரஜினி இயக்கும் லால் சலாம் படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று முதல் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டிருப்பதாக ஒரு போஸ்டர் மூலம் அறிவித்துள்ள லைகா நிறுவனம் ரசிகர்களுக்கு ஹோலி வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளது. இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு திருவண்ணாமலை பகுதியில் நடைபெறுவதாகவும் அங்கு ரஜினிகாந்த் மற்றும் அவரது தங்கையாக நடிக்கும் ஜீவிதா ஆகியோரின் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இன்று முதல் படமாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டும் இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க விஷ்ணு விசால், விக்ராந்த் ஆகியோர் ஹீரோக்களாக நடிக்கின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் உட்பட்ட பலரது நடிப்பு வெளியாகி வெற்றி பெற்ற படம் புஷ்பா. இந்த படத்தில் சமந்தாவும் ஒரு கவர்ச்சி பாடலுக்கு நடனமாடியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகமாக படப்பிடிப்பு வேகமாக விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த இரண்டாம் பாகத்திலும் முதல் பாகத்தில் நடித்த அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் ஆகியோர் நடித்து வரும் நிலையில் தற்பொழுது சாய் பல்லவியும் இணைந்திருக்கிறார். கதைக்கு ஒரு திருப்பு முனை தரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறார். பத்து தள படத்தில் நடித்து முடித்துள்ள சிம்பு அடுத்ததாக கமல்ஹாசனின் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சிம்பு தற்போது பத்து தள படத்தில் நடித்து முடித்துள்ளார். ஒபுலி என் கிருஷ்ணா இயக்கியுள்ள இப்படத்தில் ஏஜிஆர் என்ற கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் சிம்பு. மணல் மாஃபியாவை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இப்படத்தில் கௌதம் கார்த்திக் மற்றும் பிரியா பவானி சங்கரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இப்படம் வருகிற மார்ச் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. பத்து தள படத்தில் ரிலீஸ் நெருங்கி வரும் நிலையில் நடிகர் சிம்பு நடிக்க உள்ள அடுத்த படம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் உள்ளன. முன்னதாக அவர் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்பட்டது. பின்னர் மிஸ்கின் படத்தில் நடிப்பார் என்று சொன்னார்கள். அண்மையில் தேசிங்கு பிரிசாமி இயக்கும் படத்தில் நடிக்க உள்ளதாக பேச்சு அடிபட்டது. இந்நிலையில் தற்போது பரவிவரும் தகவல் என்னவென்றால் நடிகர் சிம்புவின் அடுத்த படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க உள்ளது என்பதுதான். விக்ரம் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பின் தயாரிப்பில் முழுவீச்சில் இறங்கிய கமல் சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு படமும் உதயநிதியை வைத்து ஒரு படமும் தயாரிக்க உள்ளதாக அறிவித்தார். இதில் சிவகார்த்திகேயன் படம் தாமதமாவதால் உதயநிதி படத்தை முதலில் எடுக்க பிளான் போட்டு வைத்திருந்தார் கமல். ஆனால் உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பின் இனி சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என அறிவித்ததோடு கமலின் படத்திலிருந்து விலகினார். உதயநிதி படம் கைகூடாததால் தற்பொழுது கமலின் பார்வை சிம்பு பக்கம் திரும்பியிருக்கிறதாம். சிம்புவை வைத்து 100 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்ட படம் ஒன்றை தயாரிக்க இருப்பதாக கமல்ஹாசன் ஃபிலிம்ஸ் தற்பொழுது அறிவித்துள்ளது. இதில் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஆச்சரியமான தகவல் என்னவென்றால் கடந்த 1978இல் கமல் நடிப்பில் வெளியான சிவப்பு ரோஜாக்கள் படத்தின் இரண்டாம் பாகமாக இது இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் ஏற்கனவே கடந்த 2020ஆம் ஆண்டு சிவப்பு ரோஜாக்கள் 2 உருவாக உள்ளதாகவும் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் அப்படத்தை இயக்க சிம்பு அதில் ஹீரோவாக நடிக்கவுள்ளார் என்று கூறப்பட்டது. கொரோனா காரணமாக அந்த சமயத்தில் கைகூடாமல் போன அப்படம் தற்பொழுது கமல் மூலம் மீண்டும் உயிர் பெற வாய்ப்புள்ளதாகவும் ஹாலிவுட் வட்டாரத்தில் தகவல் பரவி வருகிறது. விரைவில் கமல் சிம்பு கூட்டணியில் உருவாக உள்ள படம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.